ஒரு சமயத்தில் எனக்கு வேலை போயிடுச்சு அந்த வேலை போய் நான் அடுத்த வேலைக்கு தேடுறேன் அந்த வேலை தேடும் போது நிறைய இடங்களுக்கு என்னுடைய பயோடேட்டா ரெசுமே அனுப்பி ஃபேக்ஸ் பண்ணி அந்த காலத்தில் ஃபேக்ஸ் பண்ணணும் ஒரு முப்பது வருஷம்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் லெட்டர்லேயும் ரெகுலர் லெட்டர்லேயும் ஒரு கம்பெனிக்காக மெயில் பண்ணுறது இப்படி பண்ணி ஒரு ரொம்ப ஓஞ்சி போயிட்டேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு எங்களுக்கு வருமானம் வேண்டி இருக்குது வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை எனக்கு வேலை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நான் கடவுள்கிட்ட போய் ரொம்ப சீரியஸாக நான் ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் என் மனைவியோட சேர்ந்து ஜோம் பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஒரு மதியானம் ஒரு ஜோம் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அன்னைக்கு ரொம்ப ஊக்கமாக ஜோம் பண்ணுறேன் அன்னைக்கு ஆண்டு பிறைய நீ எப்படியாவது கேட்கணுமியா என் ஜோபத்தை எப்படியாவது எனக்கு ஒரு வேலையை கொடுமையா எனக்கு ஏற்ற வேலையா கொடுமையா எனக்கு தெரிஞ்ச வேலையாக கொடுமையா நான் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அதை கொடுமையான்னு ஜோம் பண்ணுறேன் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி சொன்னார் நீ சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா நீங்கள் சாப்பாட்டுக்குன்னார் நீங்கள் உங்கள் கொடு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க இவர் ஏற்கனவே என் நாள் என் கூட வேலை பார்த்தவர் ஆ சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முடித்த பிறகு வந்து உட்காந்து வெளியே வந்தால் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் திரும்பி வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னார் ஆமாம் ரெடியாக இருக்கேன் நான் அப்படின்னேன் அப்போ சொன்னார் இந்த மாதிரி இந்த இடத்துல இன்னார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன கேட்டாங்க நானும் நீ ஒன்றா வேலை பார்க்கறதுனால உன்னுடைய வேலை எனக்கு தெரியும் நான் சொன்னேன் எனக்கு என்ன மாதிரியே வேலை பார்க்குற ஒரு ஆள் நல்லா அவர் உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லவான்னு கேட்டேன் அவர் உடனே நாளை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தார் அடுத்த நாள் நான் கூப்பிட்றேன் கூப்பிட்டோடனே அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் நீ உடனே வாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு இல்லைன்னா ஒன்று நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க எனக்கு அவர் சொல்லிட்டாரு உங்கள் ஃப்ரெண்டு நீ யாருன்னு ஒன்று வேண்டிய நீங்கள் வந்து வேலையை ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல பார்த்துக்கோட்டேன் நாங்கள் போகிறேன் அடங்கும் வேலையை கொடுத்துட்டாங்க உடனே அப்போ தான் யோசித்தேன் அடுப்பே இப்படி எத்தனை பண்ணியிருக்காரு என் லைஃப்பில் நம்பிக்கை மாட்டேன் நான் நான் தொடர்ந்து ஜெயிப்பேன் ஒரு வாரம் விட மாட்டேன் பத்து நாள் ஆளுன்னு விடமாட்டேன் ஆனால் யார்டையும் போய் உட்காந்து அழுதுட்டு நீ ஜெவம் பண்ணி எனக்குன்னு சொல்ல மாட்டேன் நானே கதற் கதறுவேன் கற்றுட்டு போயே அழகா சேவன் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு போற்றோம் பொண்ணிய செய்ய மாந்தர் உண்மையான மற்றும் நேர்மையான ஜபத்தை கேட்பார் லார்டு வில் ஹியர் ஜெனுவன் அண்ட் ஆனஸ்ட் பிரையர் என்ன நேர்மையான என்ன உண்மையான நேர்மையில்லாத உண்மை இல்லாத பொய்யான ஜபங்கள் உண்டா உண்டு நீங்கள் ஜெபம் பண்ற ஆளா இருந்தா தனியா ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம கத்தரோட தனியா ஜபிக்கிற ஆளா இருந்தா நான் சொல்ற இது உங்களுக்கு புரியும் நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்லி ஜோம் பண்ண சொன்னீங்கன்னா நாலு பேர்கிட்ட சொல்றது எனக்கு அஜோம் பண்ணுங்க எனக்கு அச்சோம் பண்ணுங்க அப்படின்னா அனுப்புறது லெட்டர்கள் அனுப்புறது இமெயில அனுப்புறது காசுகளையும் கொடுக்கறது நிறைய ஊழியக்காரங்களுக்குலாம் செய்யலாம் அந்த மாதிரி நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தால் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது ஏன்னா என்ன என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு நம்ம யாத்தியாவது சொல்லி இந்த ஜெபிக்கிற ஆட்களா டிவியில பாக்குறோம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்கள நமக்கு ஜெவம் சொன்னா கத்தர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஷன் இன்னைக்கு இருக்குது நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்து கத்தட்ட தனியா ஜெபிக்க தெரியாத ஆளா இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவை கேளுங்க நீங்க ஜெபம் பண்றாஜ் என்ன சொல்றாரு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாப்பத்தி அஞ்சுல கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உண்மை கூப்பிடுகிறேன் எனக்கு பதில் தாரும் நான் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் முழு இருதயத்துடன் அழுகிறது என் முழு இருதயத்தோடும் உமை நோக்கி கூப்பிடுறேன் அழுகிறது அண்டவரே ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிடுறது இது யார் செய்வா ஏன்னா இந்த மாதிரி நேர்மையான ஒரு இதயத்திலிருந்து அழுகையின் சத்தம் அந்த மாதிரி ஜபங்களுக்கு சக்தி ஜாஸ்தி பயங்கர பவர் ஏ கத்தர் யார் யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு யார் யார் இருதயங்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய நோக்கங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார் அதனால அவர் பிரிப்பார் யார் ஜபத்துக்கு பதில் சொல்றது இல்லைன்னு யார் உண்மையான ஜபம்னு அவர் தெரியும் யாரு ஆனஸ்டா ஜபம் பண்றாங்கன்னு தெரியும் யார் சில விஷயங்கள் செஞ்சா எனக்கு அட்வான்டேஜ் சொல்லி உங்கள்கிட்ட அடிச்சுட்டு போகலான்னு வர்றவன் அதுவும் தெரியும் யாரு வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கத்தருக்கு தெரியும் கத்தர் இரண்டாவது என்ன சொல்றாரு கடவுளின் சட்டங்களை கடைபிடிப்பதற்கு ஒரு உறுதி ஒரு அர்ப்பணிப்பு ஒரு டெடிகேஷன் ஒரு ப்ராமிஸ் அன்புரே நம்முடைய சட்டங்களை கீழ்படிவேன் உமக்கு நான் கீழ்ப்படிவேன் உன் சொல்றத நான் கேட்பேன் அப்ப நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறாரு என்ன சொல்றாரு சும்மா நான் வந்து பேட்டரி டிக்கெட் மாதிரி இல்லை இந்த மேஜிக் பாக்ஸ் மாதிரி நான் வந்து தட்டி தட்டி வேண்டியதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன்னு இந்த கேம்பிளிங் சூதாட்ட கிளப்புகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் இன்னும் ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை போடுறீங்க அதில் காசை போட்டுட்டு அதில் விளையாடுறீங்க ரூபா போட்டதுக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் எல்லாம் சம்பாதிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு லக் இருந்தா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி கடவுளை நினைக்க கூடாது நம்ம வந்தோம் பாச்ச போட்டோம் எடுத்து ஓட்டோம் இல்ல கடவுள்கிட்ட ஜெபம் பண்றவங்க அவரோட ஒரு உறவு வேணும் அதனாலதான் சொன்னேன் அரை வீட்டுக்குள்ள போய் தனியா அவர்கிட்ட ஏன்னு நீங்க மூணாவது கடவுளுடைய பதில் ஒரு உறுதி இருக்கு என்ன உறுதி அவர் தத்தம் பண்றாரு நமக்கு என்ன வாக்கு பண்றாரு நீ உண்மையாவே என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அவனுக்கு செய்வேன்னு சொல்றாரு நம்ம கிடையாது அவர் நம்மளோட சப்த கேட்காதவங்களுக்கு கிடையாது அழகா செய்வார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு எடுத்துக்கங்க அருமையான ஒரு வசனம் அது நீதிமான்கள் கூப்பிடுகிறார்கள் கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா ஓத்துலவங்களிருந்தும் அவர்களை விடுவிப்பார் இது ஒரு ப்ராமிஸ் நீங்க அந்த ஆளை பார்த்தேன் இந்த ஆளை பார்த்தேன் அவங்க ஜபம் கேட்கப்படல இவங்க ஜபம் கேட்கப்படல ஏன் ஜபம் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கத்துறது ஒண்ணும் கிடைக்காது போய் உட்காரணும் உண்மையா இருக்கணும் நல்ல கவனிங்க உண்மைன்றது ரொம்ப முக்கியம் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அண்ட் ஆனஸ்ட் கர்த்தர் முதல்ல போய் எந்த விதமான ஆக்டிங் பண்ணக்கூடாது உங்களுடைய நோக்கங்கள் பரிசுத்தமா இருக்கணும் நோக்கங்கள் வந்து கெட்ட விஷயத்துக்கு போய் கேட்டுட்டு கூடாது நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களை கேட்டுட்ருக்காது நீங்கள் இப்ப போய் பார்த்தாலும் எனக்கு அதை கொடு இதை கொடு இந்த காய்ச்சை கொடு எனக்கு இந்த காரை கொடு அப்படி கேட்டுருக்கூடாது நீ வேலையை கேட்குறது கரெக்ட் ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சு தான் உங்கள் குடும்பத்தை காப்பாத்தணும் அது சோம்பேறி இல்லைனா அந்த கத்தர் அந்த மாதிரி வேலையில் கொடுப்பார் ஸோ வேலைக்கு இன்னைக்கு யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நீ அவர்கிட்ட போய் தைரியமாக பேசுங்க கேளுங்க உங்களோட எடுக்கிற எல்லா எஃபர்ட்ஸ் எடுங்க எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது நீங்க அப்பதான் உங்களுக்கு தெரிய நீங்க தேடுறீங்க கருத்தர் கரெக்டா இடத்த உங்களுக்கு வந்து கொடுப்பாரு இன்னைக்கு வந்து அப்படி கேடுங்க